ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8 வகுப்பு பயிற்சி 5.4. ரோமன் லெட்டர் 1. கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட நாற்கரங்கள் வரைந்து அவற்றின் பரப்பளவை காண்க. நம்மளுக்கு இங்கே அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம நாற்கரம் வரையணும். சரிங்களா, நாற்கரம் வரையதோடு நிறுத்தாமல் அதோட பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். நாற்கரம் ஏபிசிடி. ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், பிசி இஸ் ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர், சிடி இஸ் ஈக்குவல் டு 3.8 சென்டிமீட்டர், டிஏ இஸ் ஈக்குவல் டு 4.4 சென்டிமீட்டர் மற்றும் ஏசி இஸ் ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வரைஞ்சிடலாம். ஓகே, தீர்வு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கணும்னா தரவு. சரிங்களா, தரவுன்னு வேறு எதுவுமே இல்லை, நம்மளுக்கு என்னென்ன அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அப்படியே நீங்கள் எழுதிருங்க. ஓகே, இனிமே உண்மை படம் வரையணும்னா நம்ம முதல்ல உதவி படம் வரையணும். சரிங்களா, நம்ம இங்கே நாற்கரம் வரைய போகிறோம். ஸோ நாற்கரம்னா என்னென்னா 4 பக்கங்கள் சமமாக இருக்காது, அது மட்டும் இல்லாமல் இணையாகவும் இருக்காது. சரிங்களா, நாற்கரத்துக்கு டோட்டலாக 4 பக்கங்கள் உண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது சமமாகவும் இருக்காது, இணையாகவும் இருக்காது. சரிங்களா, ஸோ இப்போ வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ 4 பக்கங்கள் நான் வரைந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த நாற்கரத்தில் 4 பக்கங்கள் இருக்குது, அந்த 4 பக்கங்களுமே சேமாக இல்லை, பார்த்தீங்களா, சமமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இணையாகவும் இருக்காது. அதாவது நான் இப்போ இதில் இருந்து இது வரைக்கும் இதோட உயரத்தை வந்து அளந்தேன் அப்படின்னா அது இங்கேருந்து இங்கே அளக்கக்கூடிய உயரத்தோட அளவுக்கு சமமாக இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஓகே, நாற்கரம் வரைகிற சம்முக்கு எல்லாத்துக்குமே உதவி படம் நீங்கள் இதே வரைஞ்சிருங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ இதோட நேம் என்னென்னா ஏபிசிடி. அப்போ இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகே, இனிமேல் அளவுகளை குறிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏபியோட அளவு எவ்வளோன்னா 5 சென்டிமீட்டர். ஏபி 5 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு பிசி. பிசி எவ்வளோன்னா 4.5 சென்டிமீட்டர். எழுதிடலாம், 4.5 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு சிடி. சிடி இஸ் ஈக்குவல் டு 3.8 சென்டிமீட்டர். 3.8 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஏ. 4.4 சென்டிமீட்டர். இது டி, இது ஏ. ஸோ இதோட வேல்யூ என்னென்னா 4.4 சென்டிமீட்டர். அப்போ எழுதிக்கலாம், 4.4 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏசி. இது ஏ, இது சி. ஃபஸ்ட்டு அந்த 2 பாயிண்டையும் நம்ம இணைச்சி ஒரு லைன் போட்டுடலாம். ஓகே, ஸோ இதோட மதிப்பு எவ்வளோன்னா 6.2 சென்டிமீட்டர். ஓகே, எழுதிக்கலாம், 6.2 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து உதவி படம் வரைஞ்சிட்டோம், இனிமேல் உண்மை படம் வரையணும். சரிங்களா, இப்போ உண்மை படம் வரையணும்னா ஃபஸ்ட்டு இந்த அடிப்பக்கத்தை முதல்ல வரையணும். ஸோ அதோட மதிப்பு 5 சென்டிமீட்டர். ஓகே, அளவுகோலை எடுத்துருங்க. ஸோ இதில் கரெக்டாக 0க்கு நேராக 1 பாயிண்ட், அப்புறவு 5. ஸோ இதுக்கு நேராக 1 பாயிண்ட். சரிங்களா, ஸோ இப்போ இதை ரெண்டையும் இணைச்சி ஒரு லைன் போட்டுருங்க. ஓகே, ஸோ இதோட நேம் ஏ, இது வந்து பி. ஸோ இது எந்த அளவு? 5 சென்டிமீட்டர். ஓகே, இனிமே நம்ம என்ன வரைய போகிறோன்னா பிசி. சரிங்களா, ஸோ பிசியோட அளவு எவ்வளோன்னா 4.5 சென்டிமீட்டர். கரெக்டாக அளவுகோல் எடுங்க, காம்போஸையும் எடுத்துருங்க. ஸோ இதில் 4.5. ஓகே ஓகே, ஸோ இப்போ பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டணும். ஓகே, ஸோ வெட்டிட்டோம். இனிமே ஏசி. ஏசி எவ்வளோனா 6.2 சென்டிமீட்டர். ஸோ இதையும் அதே மாதிரி எடுங்க, 6.2. ஓகே, ஸோ இதை வந்து ஏ புள்ளியில் வைத்து ஒரு வில் வரைங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லுமே வெட்டுற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சி. சரிங்களா, அப்போ சி எழுதிடலாம். இப்போ சி புள்ளியையும் பி புள்ளியையும் இணைச்சி ஒரு லைன் போடணும். ஓகே, அதே மாதிரி ஏ புள்ளியையும் சி புள்ளியையும் இணைச்சி ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, பிசி இதோட அளவு 4.5 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏசி இதோட அளவு 6.2 சென்டிமீட்டர். அதை கொஞ்சம் சென்டரில் எழுதாமல் கொஞ்சம் நீக்கி எழுதிக்கோங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இனிமேல் ஃபஸ்ட்டு ஏடியும் வரையலாம், சிடியும் வரையலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஏடி வரைஞ்சிக்கிறேன். அதோட அளவு எவ்வளோனா 4.4 சென்டிமீட்டர். ஓகே, 4.4 சென்டிமீட்டர். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போது ஏ புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டணும்.
அப்புறவு சிடி இதோட அளவு எவ்வளோனா 3.8 சென்டிமீட்டர் சரிங்களா. சப்போம் கரெக்டாக 3.8 கரெக்டாக அளவிடுங்க. ஓகே, இப்போ கரெக்டாக சி புள்ளியில் வைத்து ஒரு வில்லு ஓகே வெட்டிட்டோம். ஸோ இப்போ அந்த ரெண்டு வில்லுமே வெட்டுற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்னென்னா டி சரிங்களா. ஓகே, இப்போ டி புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரையலாம். அதே மாதிரி சி புள்ளியையும் டி புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிருங்க. ஓகே, ஸோ இப்போ சிடியோட அளவு 3.8 சென்டிமீட்டர், அப்புறவு ஏடியோட அளவு 4.4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நாற்கரம் வரைஞ்சிட்டோம். ஸோ நாற்கரம் வரையதோடு நிறுத்தாமல் இதோட பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கணும் சரிங்களா. எழுதிக்கலாமா? நாற்கரம் கரம் ஏபிசிடி ஏபிசிடி இன் பரப்பளவு பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டு டி இன்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் H1 + H2 மறக்காமல் சதுர அலகு. ஓகே, ஸோ இப்போ டியோட வேல்யூ H1 வேல்யூ H2 வேல்யூ தெரியணும் இல்லைங்களா. டியோட வேல்யூ என்னென்னா இந்த மூளை விட்டத்தோட மதிப்பு தான். ஸோ இதோட மதிப்பு என்னென்னா 6.2 சென்டிமீட்டர். ஓகே, எழுதிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு 1/2 எழுதிருங்க. டியோட மதிப்பு 6.2. ஓகே ஓகே, இனிமேல் H1 மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கரெக்டாக மூளை விட்டத்தில் வச்சுருங்க இந்த அளவுகோலை. நெக்ஸ்ட்டு மூளை மட்டத்தை எடுத்து இப்படி நகர்த்திட்டே வரணும் சரிங்களா. எது வரையினா டி புள்ளி வாரது வரைக்கும். டி புள்ளி வந்த உடனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணணும் சரிங்களா. கவனமாக வரைங்க. ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதுதான் என்னென்னா H1 சரிங்களா. ஸோ இப்போது இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதோட மதிப்பு எனக்கு 2.5 வருது. அப்போ H1 மதிப்பு 2.5 சென்டிமீட்டர். இதை கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன். ஓகே, இனிமேல் H2 மதிப்பு கண்டுபிடிக்கணும். சேம் அதே தான், கரெக்டாக மூளை விட்டத்தில் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு இப்படியே நகர்த்தணும் பி புள்ளி வாரது வரைக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ பி புள்ளி. ஸோ இது வந்த உடனே அதில் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டாலே போதும். ஓகே, இது கண்டிப்பாக நம்மளுக்கு 90 டிகிரியில் தான் இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ இதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாமா? கரெக்டாக வச்சுருங்க, 0. ஓகே, ஸோ இது எவ்வளவு இருக்குன்னா 3.6 இருக்குது கரெக்டாக. ஓகே, அப்போது H2 மதிப்பு என்னென்னா 3.6 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் பிரதிட்டுலாமா? H1 மதிப்பு 2.5, நெக்ஸ்ட்டு கூட்டல் H2 மதிப்பு என்னென்னா 3.6. ஓகே, 1/2 இன்டு 6.2. இப்போ ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். 2.5 3.6 கரெக்டாக அந்த பாயிண்ட் அப்படி நேராக வச்சுருங்க. ஓகே, 5 ஐயும் 6 ஐயும் கூட்டுனா 11, இங்கே 1 பேலன்ஸ் 1. இனிமேல் இதை கூட்டுனா நம்மளுக்கு 6 கிடைக்கும் சரிங்களா. அப்போ 6 எழுதிக்கலாம். கரெக்டாக அந்த புள்ளியை நேராக வச்சுருங்க. அப்போ 6.1. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாமா? 2 2 3 2 6 இங்கே புள்ளி இருக்குது, அதை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் 2 2. ஸோ இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்னது வரும்? 3.1 × 6.1. இப்போ 6.1 3.1 நம்ம பெருக்கலாம். 4 1 1 6 1 6 3 1 3 3 6 18. ஓகே, ஸோ இப்போ கூட்டலாம். 1 6 3 கூட்டினா 18. அப்போ இங்கே 8 பேலன்ஸ் 1. 8 1 கூட்டினா 9. அப்புறம் இந்த 1 இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ டோட்டலாக 2 நம்பர் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடச்சி? 19.81. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு சதுர அலகு இல்லைங்களா. சதுர அலகு இங்கே அலகு நம்மளுக்கு சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் எழுதிக்கிட்டு இதோட அடுக்கில் 2 நம்ம எழுதிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஓகே, வரைமுறை எழுதியிருக்கேன் பாருங்கள். படி 1, ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோட்டு துண்டை வரைந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு ஏபி கீழே இருக்கக்கூடிய இந்த அடிப்பக்கத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சோம். 5 சென்டிமீட்டர் எடுத்து ஏபி வரைஞ்சோம் சரிங்களா. இனி படி 2, ஏ மற்றும் பிஇயை மையங்களாக கொண்டு முறையை 6.2 சென்டிமீட்டர் மற்றும் 4.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 2 விற்கள் வரைந்தேன். அவை சியில் வெட்டியது. அதாவது ஏயில் இருந்து
சி. ஸோ இங்கே வந்து ஒரு வில் வரைஞ்சோம் சரிங்களா, அது வந்து 6.2 சென்டிமீட்டர். பிலேருந்து சிக்கு சேம் அதே மாதிரி இன்னொரு வில் வரைஞ்சோம் ஓகேங்களா. ஸோ அது வந்து எவ்வளோனா 4.5 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டுமே மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டு சி ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து பி புள்ளிக்கும் ஏ புள்ளிக்கும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சோம் ஓகே. ஏசி மற்றும் பிசியை இணைத்தேன் சேம் அதே மாதிரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 3, ஏ மற்றும் சிஐ மையங்களாக கொண்டு முறையே 4.4 சென்டிமீட்டர் மற்றும் 3.8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 2 விற்கள் வரைந்தேன், அவை டியில் வெட்டியது. இதுவும் அதே மாதிரி ஏ புள்ளியிலிருந்து 4.4 சென்டிமீட்டர் ஒரு அளவெடுத்து நம்ம ஒரு வில் வரைஞ்சோம். அதே மாதிரி சி புள்ளியிலிருந்து 3.8 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வரைஞ்சோம். சரி, ரெண்டுமே மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம டீன் எடுத்துக்கிட்டோம். அதை வந்து ஏயிலையும் சியிலையும் இணைச்சி ஒரு கோடு போட்டோம் சரிங்களா. 4 அதுதான், ஏடி மற்றும் சிடியை இணைத்தேன். இனி 5, ஏபிசிடி என்பது தேவையான நாற்கரம் ஆகும் ஓகேங்களா. டோட்டலாக நம்ம ஒரு நாற்கரம் வரைஞ்சிட்டோம். ஸோ அதோட நேம் வந்து ஏபிசிடி, இதுதான் நம்மளுக்கு தேவையான நாற்கரம். ஸோ புரியுதா உங்களுக்கு வரைமுறை? ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாற்கரம் எப்படி வரைஞ்சேன்னு உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புகிறேன். செகண்ட் க்வெஸ்டின், நாற்கரம் பிஎல்ஏஒய், பிஎல் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், எல்ஏ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஏஒய் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், பிஏ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் மற்றும் எல்ஒய் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு தீர்வு. ஸோ முதல்ல நம்ம என்ன எழுதிக்கணும்னா தரவு சரிங்களா. தரவுனா என்னென்னா நம்மளுக்கு என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கணும் அவ்வளோதான் ஓகே. இனிமேல் உதவி படம் சரிங்களா. நம்ம இப்போது நாற்கரம் வரைய போகிறோம். ஸோ அப்போ நாற்கரம் ஒரு சின்ன ஒரு நாற்கரம் நம்ம வரைஞ்சிக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நாற்கரம்னா 4 பக்கங்கள் இருக்கும், அந்த 4 பக்கங்களுமே சமமாக இருக்காது, அது மட்டும் இல்லாமல் இணையாகவும் இருக்காது சரிங்களா ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு நாற்கரம் வரைஞ்சிட்டேன் ஓகே. ஸோ இதில் இந்த நாற்கரத்தோட நேம் என்னென்னா பிஎல்ஏஒய், இது பி அப்போ இது எல் இது ஏ இது வந்து என்னென்னா ஒய் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் அளவுகளை குறிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பிஎல் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், இது பி இது எல் இது வந்து என்னென்னா 7 சென்டிமீட்டர் ஓகே. நெக்ஸ்ட்டு எல்ஏ இது எல் இது ஏ இது வந்து என்னென்னா 6 சென்டிமீட்டர், அப்போ எழுதிக்கலாம் 6 சென்டிமீட்டர் ஓகே. இனிமேல் ஏஒய் இது ஏ இது ஒய் இது வந்து 6 சென்டிமீட்டர் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பிஏ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், இது பி இது ஏ. ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்டை இணைச்சி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம் ஓகே. இப்போ இதோட மதிப்பை இங்கே எழுதிடலாம் 8 சென்டிமீட்டர் ஓகே. அப்புறவு எல்ஒய் 7 சென்டிமீட்டர், இது எல் இது ஒய். அப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு இணைச்சிடலாம் ஓகே. எல் ஒய் ஓகே, இதோட மதிப்பு என்னென்னா 7 சென்டிமீட்டர் எழுதிடலாம் சென்டிமீட்டர் ஓகே. இனிமேல் உண்மை படம் வரைஞ்சிடலாம் சரிங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு பிஎல் இந்த லைனை நம்ம ட்ரா பண்ணணும். பிஎல் என்னென்னா 7 சென்டிமீட்டர், அப்போ கரெக்டாக அளவுகோலை எடுத்து 0 0 ஒரு புள்ளி வச்சுருங்க, 7 ஒரு புள்ளி வச்சுருங்க சரிங்களா. இப்போ இந்த புள்ளியை அப்படி இணைச்சி ஒரு லைனு ஓகே. இது வந்து என்னென்னா பி, இது வந்து என்னென்னா நம்மளுக்கு எல் ஓகே. இதோட அளவு 7 சென்டிமீட்டர் சரிங்களா ஓகே. இனிமே எல்ஏ எல்ஏ இதை நம்ம இனிமேல் ட்ரா பண்ணிடலாம். அளவு எவ்வளோன்னா 6 சென்டிமீட்டர், அப்போ அளவுகோலை எடுத்து 6 சென்டிமீட்டர் எடுக்கணும் காம்பஸில். 6 சென்டிமீட்டர் கவனமாக எடுங்க ஓகே. இப்போ எல் பாயிண்டில் வச்சு ஒரு வில் வெட்டிக்கணும் ஓகே. இனிமேல் பிஏ இது வந்து என்னென்னா 8 சென்டிமீட்டர் ஓகே. அளவு எடுத்துடலாமா? 8 சென்டிமீட்டர் ஓகே, கரெக்டாக இருக்குது. அப்போது பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்கணும். இப்போ இந்த 2 வில்லுமே வெட்டுற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்னென்னா ஏ ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ஏ பாயிண்ட்டையும் எல் பாயிண்ட்டையும் இணைச்சி ஒரு லைன் போட்டுடலாம் ஓகே. அதே மாதிரி பி புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைச்சி ஒரு லைனு ஓகே. வரைஞ்சிட்டோம். இப்போ இது வந்து 6 சென்டிமீட்டர் எழுதிடலாம், 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பிஏ வந்து 8 சென்டிமீட்டர் சரிங்களா. ஸோ இங்கே எழுதிக்கிறேன் 8 சென்டிமீட்டர். இந்த மூலையை விட்டதுக்கு எப்போவுமே அளவை வந்து கொஞ்சம் சென்டரில் எழுதாமல் கொஞ்சம் நீக்கி எழுதிக்கோங்க
ஓகே. இனிமே எல் ஒய் இதையும் நீங்க வரையலாம், இல்லாட்டா ஏ ஒய், ரெண்டுல எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எல் ஒய் வரைகிறேன். ஓகே, ஸோ அப்போ எல் ஒய்யோட அளவு நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர். அப்போ 7 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அப்போ எல் புள்ளியில் வச்சு ஒரு வில்லு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ ஒய். ஸோ அது வந்து என்னென்னா 6 சென்டிமீட்டர் அளவெடுக்கலாம். 6 சென்டிமீட்டர் சரிங்களா? ஓகே, அப்படியே ஏ புள்ளியில் வச்சு ஒரு வில்லு வெட்டிக்கணும். இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டுற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஒய்யி. ஓகேங்களா? அப்போ ஒய்யின் எழுதிடலாம். இப்போ இந்த ரெண்டு பி புள்ளியையும் ஒய் புள்ளியையும் இணைச்சி ஒரு லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஏ புள்ளியையும் ஒய் புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு போட்டுருங்க. ஓகே, போட்டுட்டோம். ஓகே, இந்த அளவுகளை நம்ம எழுதிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஏ ஒய் இதோட அளவு 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு எல் ஒய், ஸோ அதுக்கு அந்த எல் ஒய் அந்த ரெண்டு புள்ளியையும் இணைக்கணும். ஸோ அதை இணைச்சிடலாம். ஓகே, இதோட அளவு எவ்வளவுனா நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நாற்கரம் வரைஞ்சாச்சு. இப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலா எழுதிக்கணும். அப்போ நாற்கரம், இந்த நாற்கரத்தோட நேம் என்னென்னா பிளே, PLAY, இன் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டு டி இன்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி H1 + H2. ஓகே, இப்போ டியோட வேல்யூ, H1 வேல்யூ, H2 வேல்யூ என்னன்னு தெரியணும் இல்லைங்களா? ஸோ டியோட வேல்யூ என்னென்னா மூளை விட்டத்தோட மதிப்பு தான் நம்மளுக்கு டியோட வேல்யூ. இங்கே ரெண்டு மூளை விட்டம் இருக்குது சரிங்களா? நீங்கள் எந்த மூளை விட்டத்தை யூஸ் பண்ணி H1 வேல்யூவையும் H2 வேல்யூவையும் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த மூளை விட்டத்தோட மதிப்பை தான் நீங்கள் இங்கே பிரதியிடணும். ஓகேங்களா? நான் இப்போ வந்து PA இந்த மூளை விட்டத்தை யூஸ் பண்ணி தான் H1 வேல்யூவும் H2 வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதனால் டியோட வேல்யூவை நான் 8 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன் சரிங்களா? ஓகே, H1 மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியலையா? ஸோ கரெக்டாக இந்த அளவுகோலை மூளை விட்டத்தில் வச்சுருங்க. அப்புறம் மூளை மட்டத்தை எடுத்து ஸோ இந்த மாதிரி நகர்த்தணும் சரிங்களா? ஒய் புள்ளி வாரது வரைக்கும் நம்ம நகர்த்தணும். புள்ளி வந்த உடனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த லைனை அளக்கலாம். கரெக்டாக 1.3. இப்போ எழுதிக்கலாமா H1 வேல்யூ என்னன்னா நம்மளுக்கு 1.3 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு H2 கண்டுபிடிக்கணும் சரிங்களா? சேம் அதே மூளை விட்டத்தில் அளவுகோலை வச்சுருங்க. வச்சுக்கிட்டு மூளை மட்டத்தை எல் இந்த எல் புள்ளி வாரது வரைக்கும் நகர்த்திட்டு வரணும். ஸோ எல் பாயிண்ட் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு லைன் கரெக்டாக. ஓகே ஓகே, இதை இனிமேல் அளந்துடலாம். 0 வச்சுருங்க. இது கரெக்டாக 5 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? 5 சென்டிமீட்டர். இப்போ நம்மளை மதிப்பு தெரியும். ஃபார்முலாவில் பிரதிட்டுலாம். H1 வேல்யூ என்னென்னா 1.3 சென்டிமீட்டர். அப்போ 1.3. நெக்ஸ்ட்டு கூட்டல் H2 மதிப்பு என்னென்னா 5 சரிங்களா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 2 2 4 2 8. அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் 4 வந்திருக்கு. ஓகே, இனிமேல் இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும் சரிங்களா? அப்போ 1 5 ஆட் பண்ணால் 6. அப்புறம் அந்த 0.3 அப்படி எழுதிடுங்க. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கலாம். 6.3 4 4 3 12. அப்போ 2 பேலன்ஸ் 1. 6 4 24. 24 கூட 1 கூட்டினா 25. ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ ஆன்சர்லேயும் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் சரிங்களா? 25.2. ஓகே, ஃபைனலாக ஃபார்முலாவில் சதுர அலகு வரும், அதை எழுதிருங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்சரில் நம்ம எப்படி எழுதிக்கணும்னா அலகு. ஸோ இங்கே அலகு வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இனிமேல் இதோட பவரில் அதாவது அடுக்கில் 2 நம்ம எழுதிக்கணும் சரிங்களா? இப்போ நம்ம நாற்கரத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, வரைமுறை படி 1.
பிஎல்ஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிஎல் ஓகேங்களா, 7 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு கோட்டு துண்டை நம்ம வரைஞ்சோம். அப்புறம் 2, பி மற்றும் எல்லை மையங்களாக கொண்டு முறையே 8 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 2 விற்கள் வரைந்தோம். அதாவது இந்த பி பாயிண்ட்ல வச்சு 8 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வரைஞ்சோம். அதே மாதிரி எல் புள்ளியில வச்சு 6 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வரைஞ்சோம். சரிங்களா, இந்த 2 வில்லுமே வெட்டுற அந்த பாயிண்டை நம்ம ஏன்னு எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஏ எல் அப்புறம் ஏ பி இது ரெண்டையும் இணைச்சோம். சரிங்களா, அதுதான் அடுத்து எழுதியிருக்கேன். அவை ஏயில் வெட்டியது, சேம் அதே மாதிரி ஏயில் அது வெட்டிச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது ரெண்டையும் இணைச்சோம். 3 எழுதியிருக்கேன் பாருங்க, பிஏ மற்றும் எல்ஏ ஐ இணைத்தேன். சரிங்களா, அதை ஆல்ரெடி சொல்லிட்டோம், அதை நம்ம வந்து இணைச்சி ஒரு லைன் போட்டோம். இனிமேல் 4, எல் மற்றும் ஏஐ மையங்களாக கொண்டு முறையே 7 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 2 விற்கள் வரைந்தேன். இந்த எல் புள்ளியில் வச்சு 7 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வரைஞ்சோம். அதே மாதிரி ஏ புள்ளியில் வச்சு 6 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வரைஞ்சோம். சரிங்களா, ஓகே. ஸோ அந்த வில் வந்து அவை ஒய்யில் வெட்டியது, அந்த வில்கள் வந்து இந்த ஒய்யில் வெட்டிச்சு, அந்த பாயிண்ட்டை நம்ம ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட்டு பிஒய்யையும் ஏஒய்யையும் இணைத்தோம். ஸோ அதுதான் 5 எழுதியிருக்கேன். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எல்ஒய்யையும் இணைச்சோம் ஓகேங்களா, அதான் எழுதியிருக்கேன். பிஒய் எல்ஒய் மற்றும் ஏஒய்யை இணைத்தேன் ஓகே. நெக்ஸ்ட்டு 6. ஸோ ஃபைனலாக நம்ம பிளே அதாவது பிஎல்ஏஒய் என்பது நம்மளுக்கு தேவையான நாற்கரம் ஆகும். ஃபைனலாக அந்த நாற்கரத்தை வரைஞ்சி முடித்தோம். சரிங்களா, இவ்வளோதான் அந்த சம். 3வது கணக்கு பார்க்கலாம். நாற்கரம் பிக்யூஆர்எஸ் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு கியூஆர் இஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர், ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு 5.2 சென்டிமீட்டர், எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 5.3 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் கியூ இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு தீர்வு தரவு. ஸோ தரவுனா நம்மளுக்கு கொஸ்டினில் என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எழுதிட்டாலே போதும் ஓகேங்களா. இனிமேல் நம்ம உதவி படம் வரையணும் ஓகே. நாற்கரம் வரைய போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சின்னதாட்டு ஒரு நாற்கரம் வரைஞ்சிக்கணும். சரிங்களா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நாற்கரம்னா 4 பக்கங்கள் இருக்கும். அந்த 4 பக்கங்களும் சமமாகவும் இணையாகவும் இருக்காது. சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ இதை இணைச்சிடலாம். நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் இந்த நாற்கரத்தோட நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக்யூஆர்எஸ். அப்போ இது பி, இது கியூ, இது ஆர், அப்புறவு இது எஸ். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ இதில் அளவுகளை குறிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பிக்யூ இஸ் ஈக்குவல் டு கியூஆர் இஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். அதாவது இந்த 2க்குமே 3.5 சென்டிமீட்டர் தான். சரிங்களா, அப்போ பிக்யூ இதுவும் 3.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு கியூஆர். சரிங்களா, கியூஆருக்கும் 3.5 சென்டிமீட்டர் எழுதிடலாம். 3.5 சென்டிமீட்டர் ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு 5.2 சென்டிமீட்டர். என்ன இருக்குது ஆர், இது வந்து எஸ், அப்போ 5.2 சென்டிமீட்டர் ஓகே. நெக்ஸ்ட்டு எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 5.3 சென்டிமீட்டர். இது எஸ் இது பி ஓகேங்களா. ஸோ இதோட அளவு எவ்வளோனா 5.3 கொடுத்துருக்காங்க, 5.3 சென்டிமீட்டர் ஓகே. நெக்ஸ்ட்டு மற்றும் கோணம் கியூ இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. கோணம் கியூ சரிங்களா, இதுதான் கியூ, இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 120 டிகிரி ஓகேங்களா. ஓகே, இதில் இப்போ அளவுகளை குறிச்சிட்டோம். இனிமேல் உண்மை படம் வரையலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு அடிப்பக்கம் பிக்யூ இதை வரையலாம். பிக்யூ எத்தனைனா 3.5 சென்டிமீட்டர் ஓகே. அப்போ கரெக்டாக 0 ஒரு புள்ளி வச்சுருங்க, அப்புறவு 3.5 அதுலேயும் ஒரு புள்ளி வச்சுருங்க. சரிங்களா, இனிமேல் இதை அப்படியே இணைச்சிருங்க ஓகே. இந்த புள்ளி பி, இந்த புள்ளி வந்தன்னா கியூ ஓகே. இதோட மதிப்பு என்னென்னா 3.5 சென்டிமீட்டர். இனிமே கோணம் கியூ 120 டிகிரி வரைஞ்சிடலாம். சரிங்களா, அதுக்கு நீங்கள் பாகியமணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இந்த கியூ கியூ புள்ளியில் அப்படியே வச்சுருங்க ஓகே. ஸோ இதில் தான் ரொம்பவே முக்கியம், ஏன்னா இங்கேருந்தும் 0 ஸ்டார்ட் ஆகும், இங்கேருந்தும் 0 ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, ஸோ அதை எப்படி பார்க்குறதுனா நம்மளுக்கு கோடு வந்து இங்கே தான் இருக்குது. சரிங்களா, இங்கே கியூக்கு அடுத்த கோடு இல்லை, அதனால் கோடு எங்கே இருக்கோ அதில் இருந்து தான் நீங்கள் பார்க்கணும். அப்போது கோடு நம்மளுக்கு இந்த சைடு தான் இருந்து. சரிங்களா, அப்போ இந்த சைடில் இருந்தே 120 டிகிரி எங்கே வருதுன்னு இருக்குது. சரிங்களா, அப்போ இதில் ஒரு பாயிண்ட் வச்சிடலாம். இனிமேல் அந்த பாயிண்ட்டை கியூ புள்ளியிலேருந்து இணைச்சிடலாம் ஓகே. இணைச்சிட்டோம். இப்போது இதோட நேமை வந்து இந்த ஆரோட நேமை நம்ம எக்ஸ்னு குறிச்சிக்கலாம். சரிங்களா, இதோட ஆங்கிள் 120 டிகிரி
ஓகே ஓகே. இனிமே கியூஆர் இதை வரையலாம் சரிங்களா, 3.5 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ அளவுகோலை எடுங்க, காம்பஸ் அதில் 3.5 சென்டிமீட்டர் கவனமாக எடுங்க. ஓகே, ஸோ இப்போ கியூ புள்ளியில் வச்சு ஒரு வில் வெட்டணும், அதுவும் இந்த லைனில் படுற மாதிரி, இந்த எக்ஸு இந்த லைனில் படுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்கணும் சரிங்களா. இப்போ இந்த வில் இந்த கோட்டில் வெட்டுற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆர் சரிங்களா, அதனால் ஆர்னு எழுதிக்கலாம். ஓகே, இனிமே பிஎஸ்ஸும் வரையலாம் இல்லாட்டா ஆர்எஸ்ஸும் வரையலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ நான் வந்து பிஎஸ் வரைகிறேன், அதோட அளவு எத்தனைனா 5.3 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ அளவு எடுக்கலாமா, 5.3 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ பி புள்ளியில் வச்சு ஒரு வில் வெட்டணும் சரிங்களா. ஓகே ஓகே, இனிமேல் ஆர்எஸ் வரைஞ்சிடலாம், அதோட அளவு எவ்வளோனா 5.2 சென்டிமீட்டர். ஓகே, அளவு எடுத்துடலாம். ஓகே, 5.2 கரெக்டாக ஆர் புள்ளியில் வச்சுடுங்க, வச்சு ஒரு வில் வெட்டுங்க சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டுற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு எஸ்ஸு. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் புள்ளியையும் பி புள்ளியையும் இணைச்சி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி ஆர் புள்ளியையும் எஸ் புள்ளியையும் இணைச்சி ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இப்போ மதிப்புகளை இங்கே எழுதிடலாம். ஆர்எஸ் இதோட வேல்யூ என்னென்னா 5.2 சென்டிமீட்டர், மறக்காமல் நீங்கள் எழுதிக்கணும். இனிமேல் பிஎஸ் இதோட வேல்யூ 5.3 சென்டிமீட்டர். ஓகே, இனிமேல் கியூஆர் கியூஆரோட வேல்யூ என்னென்னா 3.5 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம், 3.5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம ஒரு நாற்கரம் வரைஞ்சிட்டோம், இனிமேல் இந்த நாற்கரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார்முலா எழுதிக்கலாம். நாற்கரம் பிக்யூஆர்எஸ் பிக்யூஆர்எஸ் சின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டு டி இன்டு H1 பிளஸ் H2 மறக்காமல் சதுர அலகு சரிங்களா. ஓகே, இப்போ டியோட வேல்யூ வேணும், H1 வேல்யூ வேணும், அதுக்கப்புறம் H2 வேல்யூவும் வேணும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே மூளை விட்டம் இல்லை இல்லைங்களா, அதனால் நம்மளாவே ஒரு மூளை விட்டம் வரைஞ்சிக்கணும். ஸோ அதாவது இந்த பிஆர் இந்த புள்ளியை இணைச்சி ஒரு லைன் போடலாம், இல்லைன்னா கியூஎஸ் இந்த புள்ளியை இணைச்சி ஒரு லைன் போடலாம், உங்கள் விருப்பம் தான். நான் பிஆர் இந்த ரெண்டு பாயிண்டை இணைச்சி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஓகே, வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ இதை நம்ம இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக 6 சென்டிமீட்டர். ஓகே, நம்மளுக்கு அப்போ டியோட வேல்யூ 6 சென்டிமீட்டர், பிரதிட்டுலாம் 1/2 இன்டூ டியோட மதிப்பு 6. ஓகே, ஸோ இதில் எழுதிடலாம், மறக்கக்கூடாதுல, 6 சென்டிமீட்டர். ஓகே, இனிமேல் நம்ம H1 வேல்யூவும் H2 வேல்யூவும் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம் சரிங்களா. அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், H1 எப்படி கண்டுபிடிக்கணும்னு. கரெக்டாக இந்த மூளை விட்டத்தில் ஸ்கேல் அப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே நகர்த்தணும், நகர்த்தி கரெக்டாக எஸ் புள்ளி வாரது வரைக்கும் நகர்த்தணும் சரிங்களா. ஓகே, கரெக்டாக வந்த உடனே நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணாலே போதும். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம் சரிங்களா. ஓகே, இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 4.2 இருக்குது சரிங்களா. அப்போ H1 மதிப்பு 4.2 சென்டிமீட்டர். ஓகே, இனிமேல் H2 கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு மூளை விட்டத்தில் அளவுகோலை வச்சுருங்க, வச்சுக்கிட்டு மூளை மட்டத்தை எடுத்து ஸோ இந்த மாதிரி நகர்த்தணும், நகர்த்தி கியூ புள்ளி வாரது வரைக்கும். ஓகே, கியூ புள்ளி வந்துடுச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது கரெக்டாக 1.7 இருக்குது சரிங்களா. H2 மதிப்பு என்னென்னா 1.7 சென்டிமீட்டர் சரிங்களா. ஓகே, இப்போ நம்மளுக்கு வேல்யூ தெரியும், நம்ம இந்த ஃபார்முலாவில் பிரதிட்டாலே போதும். H1 மதிப்பு 4.2 அப்புறவு கூட்டல் H2 வேல்யூ என்னென்னா 1.7. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 2 ஐயும் 6 ஐயும் கேன்சல் பண்ணலாம். 4 2 3 2 6 அப்போ நம்மளுக்கு 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு பெருக்கல் சிம்பல், இனி இதை ரெண்டையும் ஆட் பண்ணலாம் சரிங்களா. 4.2 1.7. ஓகே, 7 ஐயும் 2 ஐயும் கூட்டுனா 9, அப்புறம் இந்த புள்ளி அப்படியே வச்சுருங்க, 4 ஐயும் 1 ஐயும் கூட்டுனா 5, அப்போ எழுதிடலாமா, 5.9. ஓகே, இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் பெருக்கலாம். ஓகே, 5.9 3 ஐயும் பெருக்கலாம்,
9 3 27 அப்போது 7 balance 2 i 3 15 15 plus 2 17 ஓகேங்களா. இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ஓகே, நம்மளுக்கு அப்போ வேல்யூ என்ன வந்துன்னா 17.7. அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு இங்கே அலகு வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுனால இதோட அடுக்கில் 2 நம்ம எழுதிக்கணும் சரிங்களா. இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு, இனிமேல் வரைமுறையை பார்த்துடலாம். ஓகே, வரைமுறை எழுதியிருக்கேன் பாருங்கள். படி 1, PQ = 3.5 cm அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு PQ 3.5 cm அளவு எடுத்து நம்ம வரைஞ்சோம் சரிங்களா. நெக்ஸ்ட் படி 2, கோணம் Q = 120 degrees வரைந்தேன். ஸோ இந்த கியூ, இந்த கியூ புள்ளியில் பாக்கைமானியை வைத்து 120 degrees ஸோ வரைஞ்சோம் சரிங்களா. நெக்ஸ்ட் படி 3, கியூவை மையமாக கொண்டு 3.5 cm ஆரமுள்ள வில் வரைந்தேன். அது கதிர் QXI ஆறில் வெட்டியது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பாகைமானியை இந்த கியூ புள்ளியில் வச்சு 120 degrees எடுத்து ஒரு பாயிண்ட் வச்சோம் ஓகேங்களா. அந்த பாயிண்டையும் அடுத்த அந்த கியூ புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சோம், அதை வந்து எக்ஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுக்கு பிறகு என்னென்னா கரெக்டாக கியூ புள்ளியில் 3.5 cm அளவு எடுத்து இந்த கோட்டில் படுமாறு நம்ம ஒரு வில் வரைஞ்சோம் சரிங்களா. இந்த வில்லை நம்ம ஆறுன்னு எடுத்துக்கிட்டோம், அதே தான் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு படி 4, பி மற்றும் ஆரை மையங்களாக கொண்டு முறையை 5.3 cm மற்றும் 5.2 cm ஆரமுள்ள 2 விற்கள் வரைந்தேன். அதாவது 5.3 cm அளவெடுத்து இந்த பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வரைந்தோம். அதே மாதிரி 5.2 cm அளவெடுத்து இந்த ஆர் புள்ளியில் வச்சு ஒரு வில் வரைஞ்சோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த வில் வெட்டுற அந்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை பீக்க கூடையும் ஆர்க்க கூடையும் இணைச்சோம் சரிங்களா. அதை நம்ம அடுத்து எழுதியிருப்போம். விற்கள் வரைந்தேன், அவை எஸ்ஸில் வெட்டியது. அடுத்த படி 5 அதை எழுதியிருக்கேன், பிஎஸ் மற்றும் ஆர்எஸ்ஐ இணைத்தேன். ஓகே, ஃபைனலாக படி 6, நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு நாற்கரம் கிடச்சிட்டு, PQRS என்பது தேவையான நாற்கரம் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ இந்த சம் எப்படி வரைகிறதுன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான்காவது கணக்கு, நாற்கரம் MIND. MI = 3.6 cm, ND = 4 cm, MD = 4 cm, கோணம் M = 50 degrees மற்றும் கோணம் D = 100 degrees ஓகேங்களா. இப்போ தீர்வு, ஃபஸ்ட்டு நம்ம தரவு எழுதிக்கணும். தரவுனா என்னென்னா நம்மளுக்கு என்னென்ன அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அப்படியே எழுதிட்டாலே போதும் சரிங்களா. இனிமேல் நம்ம உதவி படம் வரையலாம். இங்கே நம்ம நாற்கரம் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு நாற்கரம் நம்மளாவே வரைஞ்சிக்கணும். இதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது, நீங்களாக தான் ட்ரா பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நாற்கரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நாற்கரம்னா 4 பக்கங்கள் இருக்கும், அந்த 4 பக்கங்களுமே சமமாக இருக்காது, இணையாகவும் இருக்காது சரிங்களா. இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. ஓகே, இந்த நாற்கரத்தோட நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா MIND. அப்போ இது எம், இது ஐ, நெக்ஸ்ட்டு இது என், அப்புறவு இது டி ஓகேங்களா. இப்போ இதில் அளவுகளை நம்ம குறிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு MI = 3.6 cm அப்போ MI 3.6 cm ஓகே. நெக்ஸ்ட்டு ND = 4 cm ND, அப்போ இது 4 cm ஓகே. நெக்ஸ்ட்டு MD = 4 cm ஓகே, இது எம் இது டி. ஸோ இதுவும் என்னென்னா 4 cm தான் எழுதிக்கலாம் ஓகே. அப்புறவு கோணம் எம் 50 degrees, கோணம் எம் இதான் எம், இது நம்மளுக்கு 50 degreesன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறவு கோணம் D = 100 degrees, கோணம் டி இதுதான் டி, இது வந்து என்னென்னா 100 degreesன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம அளவுகளை குறிச்சிட்டோம். இப்போ இனிமேல் உண்மை படம் வரையலாம். எப்போவும் உண்மை படம் நம்ம உதவி படத்தை யூஸ் பண்ணி தான் வரைய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் அடிப்பக்கத்தை வரையணும் சரிங்களா. அப்போ MI எவ்வளோனா 3.6 cm. அப்போ அளவுகோலை எடுங்க, எடுத்துக்கிட்டு கரெக்டாக 0 ஒரு புள்ளி வச்சுருங்க. அப்புறவு 3.6 அதுலேயும் ஒரு புள்ளி வச்சுருங்க சரிங்களா. இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு போடுங்க. இந்த புள்ளி தான் எம், இந்த புள்ளி நம்மளுக்கு ஐ. ஓகே, இதோட அளவு எவ்வளோனா 3.6 cm எழுதிக்கலாம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா இந்த அடிப்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏதாவது அளவு இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே கரெக்டாக எம்மில் வந்து என்னென்னா 50 degreesன்னு இருக்குது. அப்போ கரெக்டாக பாகை மாதிரியே எடுங்க, எடுத்துக்கிட்டு கரெக்டாக எம்மில் வைக்கணும் சரிங்களா. எம் புள்ளியில் கரெக்டாக வச்சுருங்க. ஓகே, நம்ம இப்போ எம் புள்ளியில் பாகை மாதிரியே வச்சுருக்கோம். ஸோ இங்கே இந்த சைடு தான் நம்மளுக்கு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் கோடு இல்லை. அப்போது நீங்கள் இந்த சைடில் இருந்து வரக்கூடிய 0 degrees தான் பார்க்கணும்.
ஓகே, இங்கே என்னது 50 டிகிரி, அப்போ இதில் 50 டிகிரி என்ன இருக்குது, அப்போ இதில் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த புள்ளியையும் எம்மையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிடணும். கோடு வரைஞ்சிடலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ இதில் ஒரு அம்புக்குறி போட்டுருங்க. இந்த கோட்டு துண்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போது இதில் 50 டிகிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அப்புறவு இந்த அடி பக்கத்தில் இனி ஏதாவது அளவு போகுதான்னு பார்க்கணும். நம்ம 50 டிகிரி வரைஞ்சிட்டோம், இனி இங்கேருந்து டிக்கு ஒரு அளவு போகுது பார்த்தீங்களா, 4 சென்டிமீட்டர். அப்போது நீங்கள் இனிமேல் அதை தான் வரையணும், சரிங்களா? அப்போது அளவுகோலை எடுத்துருங்க, காம்பஸில் 4 சென்டிமீட்டரை எடுங்க. ஓகே, 4 சென்டிமீட்டர் கரெக்டாக எம் புள்ளியில் வச்சுருங்க. எம் புள்ளியில் வச்சு நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு கோடு, அந்த கோடை வெட்டுற மாதிரி ஒரு வில் வரையணும். ஓகேங்களா? இப்போது இந்த இந்த கோடை இந்த வில் வெட்டுது, இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு டி. அப்போ நம்ம டின்னு எழுதிக்கலாம். இனி நீங்கள் செக் பண்ணணும் அந்த டி புள்ளியில் ஏதாவது அளவு இருக்கான்னு பார்க்கணும். இங்கே என்னென்னா 100 டிகிரின்னு இருக்குது, அப்புறம் 4 சென்டிமீட்டராக இருக்குது. ஃபஸ்ட்டு 100 டிகிரியை பார்த்துடலாம். அதுக்கு பாகிய மணி எடுக்கணும், கரெக்டாக அந்த டி புள்ளியில் பாகிய மணி வச்சுருங்க. வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கோடு இங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து வரக்கூடிய 0 டிகிரியை தான் பார்க்கணும். அப்போ இங்கேருந்தே 0 டிகிரி, கரெக்டாக 100 டிகிரி வருது, உள்ளே தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, அதில் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. ஓகே, இனிமேல் டிஏயும் இந்த புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிருங்க. செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த கோடு வழியாக தான் போகுதான்னு. ஓகே, வரைஞ்சிட்டோம். இதில் ஒரு அம்புகுறி, இந்த கோட்டுக்கு ஒய்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இனிமே டியிலேருந்து என்ன 4 சென்டிமீட்டர் அந்த அளவை வரையலாம், சரிங்களா? அப்போது 4 சென்டிமீட்டர் அளக்கலாம். ஓகே, கரெக்டாக தான் இருக்கு, ஏன்னா இதுவும் நம்ம 4 சென்டிமீட்டர் தான் எடுத்தோம். அப்போ கரெக்டாக டி புள்ளியில் காம்பஸை வச்சு இந்த கோட்டில் வெட்டுற மாதிரி ஒரு வில் வரைக்கணும். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த கோடை வெட்டுற அந்த வில்லு, ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்ன, சரிங்களா? அப்போ நம்ம என்னன்னு எழுதிடலாம். இனி என் புள்ளியையும் ஐ புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு நம்ம வரைஞ்சிக்கணும், சரிங்களா? வரைஞ்சிக்கலாமா? வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போது அளவுகளை நம்ம எழுதிடலாம். டிஎன் வந்து 4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இதுவுமே நம்மளுக்கு 4 சென்டிமீட்டர். ஓகே, இதில் ஒரு கோணம் 100 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவையான நாற்கரம் கிடச்சாச்சு, இனிமேல் இதோட பரப்பளவை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பரப்பளவோட ஃபார்முலாவை நான் எழுதியிருக்கேன். நாற்கரம் எம்ஐ என்டியின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 1/2 × d × h1 + h2 சதுர அலகு. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு டியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். டினா என்னென்னா மூளைவிட்டம். எம்மிலிருந்து என்னுக்கு நீங்கள் ஒரு மூளைவிட்டம் வரையலாம், இல்லைன்னா ஐயிலிருந்து டிக்கு ஒரு மூளைவிட்டம் வரையலாம், உங்கள் விருப்பம்தான். நான் எம்மிலிருந்து என்னுக்கு ஒரு மூளைவிட்டம் வரைகிறேன், சரிங்களா? அப்போ அதை ரெண்டையும் இணைச்சி ஒரு கோடு நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகே, கோடு வரைஞ்சிட்டோம். இது இப்போ எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக 6 சென்டிமீட்டர் இருக்குது, சரிங்களா? அப்போ நம்ம 6 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். இதில் பக்கத்தில் 6 சென்டிமீட்டர். ஓகே, இதில் பிரதிட்டுலாம். 1/2 × d மதிப்பு நம்மளுக்கு 6. ஓகே, இனிமேல் h1 கண்டுபிடிக்கலாம். h1 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம மூளை விட்டம் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக நீங்கள் அளவுகோலை வச்சுருங்க. வச்சுக்கிட்டு மூளை வட்டத்தை நகர்த்தணும். டி புள்ளி வர்றது வரைக்கும் நமக்கு நகர்த்தணும், சரிங்களா? ஓகே, டி புள்ளி வந்த உடனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஒரு கோடு அதில் வரைஞ்சிருங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா h1. இப்போது இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். கரெக்டாக 2.5 இருக்குது. அப்போது h1 மதிப்பு 2.5. நான் இங்கே எழுதிக்கிறேன், h1 = 2.5 சென்டிமீட்டர். ஓகே, வேணா நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க, 2.5 சென்டிமீட்டர், சரிங்களா? ஓகே, இனிமேல் h2 மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு அளவுகோலை அப்படியே வைங்க, வச்சுக்கிட்டு நகர்த்தணும். இங்கேயும் அப்படி தான் நகர்த்தணும். எது வரைக்கும்னா ஐ புள்ளி வர்றது வரைக்கும். ஓகே, ஐ புள்ளி வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஒரு கோடு இதுலேயும் நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ இனிமேல் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். இது எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக 0.6 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே எழுதிக்கிறேன், h2 = 0.6 சென்டிமீட்டர்.
ஓகே, வேணா இங்கே எழுதிக்கலாமா? 0.6 சென்டிமீட்டர், 0.6 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ எழுதிட்டோம். இப்போது மதிப்பை நம்ம இங்கே பிரதியிடலாம். H1 மதிப்பு 2.5 சென்டிமீட்டர், அப்போ 2.5 நெக்ஸ்ட் கூட்டல் H2 மதிப்பு 0.6. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 2 2 3 2 6, அப்போ 3 எழுதிக்கலாம். ஓகே, இனிமேல் இதை ரெண்டே கூட்டலாம். 2.5 0.6, 5 ஐயும் 6 ஐயும் கூட்டினால் 11. அப்போ இங்கே 1, இங்கே 1. ஸோ கரெக்டாக சென்டரில் புள்ளி. ஓகே, 2 ஐயும் 1 ஐயும் கூட்டினால் 3. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3.1. ஓகே, இனிமேல் 3.1 ஐயும் 3 ஐயும் பெருக்கலாம். 3 1 3 3 3 9. ஓகே, இங்கே 1 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, நம்மளும் 1 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், சரிங்களா? அப்போ நம்மளுக்கு மதிப்பு என்ன கிடச்சிருக்குன்னா 9.3. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு புள்ளிக்க பிறகு என்ன வேல்யூ கிடைச்சாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் புள்ளிக்க முன்னாடி 9 கிடைக்கிறது மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இனி இதில் சதுர அலகு, இங்கே நம்மளுக்கு அலகு வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ சென்டிமீட்டர். பரப்பளவுனாலே என்ன எழுதிக்கணும்னா சென்டிமீட்டரோட அடுக்கில் நீங்கள் 2 எழுதிக்கணும், சரிங்களா? அதை மறந்துடாதுங்க. ஓகே, இனிமேல் நம்ம வரைமுறை பார்த்துடலாம். நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் வரைஞ்சோமோ அதை நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஒருக்கா ரீட் பண்ணிடுறேன், சரிங்களா? வரைமுறை படி 1, MI = 3.6 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். ஓகே, படி 2, கோணம் M = 50° AM எம்ஐ மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் அளவுள்ள வில்லை கதிர் MHI D வெட்டியது. ஓகே, இனிமேல் படி 3, கோணம் D = 100° AM டிஐ மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் அளவுள்ள வில்லை கதிர் DYI எண்ணில் வெட்டியது. ஓகே, இனி படி 4, MINDI என்பது தேவையான நாற்கரம் ஆகும். ஓகேங்களா? ஸோ வரைமுறையை நான் ரீட் பண்ணிட்டேன். 5வது கணக்கு, நாற்கரம் AGRI, AG = 4.5 சென்டிமீட்டர், GR = 3.8 சென்டிமீட்டர், கோணம் A = 60° கோணம் G = 110° மற்றும் கோணம் R = 90°. இங்கே மொத்தமாக 3 கோணங்கள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? தீர்வு ஃபஸ்ட்டு தரவு எழுதிக்கணும். தரவுனா என்னென்னா நம்மளுக்கு என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிட்டாலே போதும். ஓகே, இனிமேல் ஃபஸ்ட்டு உதவிப்படம் வரையணும், இல்லைங்களா? ஸோ உதவிப்படம் நம்ம இங்கே வந்து நாற்கரம் வரைய போகிறோம். ஸோ அப்போது சின்னதாட்டு உதவிப்படத்தில் நீங்கள் ஒரு நாற்கரம் வரைஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு எந்த ஒரு அளவும் கிடையாது, நீங்களாட்டு தான் ஒரு நாற்கரம் வரையணும். ஸோ அதுக்கு முன்னாடி நாற்கரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நாற்கரம்னா 4 பக்கங்கள் இருக்கும், அந்த 4 பக்கமே சமமாகவும் இணையாகவும் இருக்காது, அதுதான் என்னென்னா நாற்கரம், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த நாற்கரத்தோட நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா AGRI. அப்போ இது ஏ, இது ஜி, இது ஆர், இது வந்து ஐ, ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அளவுகளை நம்ம இதில் குறிச்சிடலாம். இங்கே ஏஜி வந்து 4.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ இது ஏ, இது ஜி, அப்போ இங்கே 4.5 சென்டிமீட்டர். ஓகே, இனிமே ஜிஆர், இதுதான் ஜிஆர், இது வந்து என்னென்னா 3.8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இனிமே கோணம் ஏ 60°, இதுதான் கோணம் ஏ, இது வந்து 60°. இனி கோணம் ஜி, இதுதான் கோணம் ஜி, இது வந்து 110°னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இனிமேல் கோணம் ஆர், அது வந்து 90°, இது 6, இது வந்து எவ்வளவுனா 90°னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ உதவி படத்தில் நம்ம அளவுகளை குறிச்சிட்டோம். இனிமே உண்மை படம் வரையலாம். உண்மை படம் வரையணும்னா ஃபஸ்ட்டு இந்த அடிப்பக்கத்தை தான் வரையணும், சரிங்களா? அப்போ ஏஜ் வந்து என்னென்னா 4.5 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ கரெக்டாக 0 ஒரு புள்ளி வச்சுருங்க, அப்புறவு இந்த 4.5 ஒரு புள்ளி வச்சுருங்க. வச்சுக்கிட்டு அந்த 2 புள்ளியையும் இணைச்சி ஒரு லைன் போட்டுருங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த புள்ளி ஏ, இந்த புள்ளி ஜி. ஓகே, இதோட மதிப்பு 4.5 சென்டிமீட்டர் எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வரையணும்னு பார்க்கணுன்னா நீங்கள் கரெக்டாக அந்த அடிப்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து ஏதாவது அளவு போகுதான்னு பார்க்கணும். இங்கே கோணம் 110°யும் இருக்குது, கோணம் 60°யும் இருக்குது, அதுக்கு பிறகு இதிலிருந்து 3.8 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வில்லும் வரையலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் 2 அளவு இருக்குது, அப்போ நீங்கள் ஜியை ஃபஸ்ட்டு வரைங்க, சரிங்களா? அதுக்கு கரெக்டாக ஜியில், ஜி புள்ளியில் கரெக்டாக வச்சுருங்க. ஸோ இங்கே என்னென்னா இங்கே தான் நம்மளுக்கு கோட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இங்கே இருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0°யை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ இங்கே இருந்து 110°. ஓகே, இந்த 110°யில் புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் இந்த ஜியையும் இணைச்சி ஒரு கோடை வரைஞ்சிருங்க, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கோட்டுக்கு ஒரு அம்புகுறி வரைஞ்சிருங்க. ஓகே, ஸோ இந்த கோட்டுக்கு நான் வந்து எக்ஸ்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? ஓகே, இனிமே
ஜிஆர் இதோட அளவு எவ்வளவுனா 3.8 சென்டிமீட்டர். அப்போ அளவுகோலை எடுங்க, காம்பஸில் 3.8 சென்டிமீட்டர். ஓகே 3.8 சென்டிமீட்டர் கரெக்டாக ஜி புள்ளியில் வச்சு இந்த கோட்டை வெட்டுற மாதிரி ஒரு வில்லு. ஓகே இப்போ இந்த கோட்டு துண்டை இந்த வில்லு வந்து வெட்டுது பார்த்தீங்களா, இப்போ உருவான இந்த புள்ளி தான் நம்மளுக்கு வந்து ஆர். அப்போ ஆர்னு எழுதிக்கலாம். ஓகே இதோட மதிப்பு வந்து எழுதிடலாம் எவ்வளோனா 3.8 சென்டிமீட்டர். 3.8 சென்டிமீட்டர். இனி கோணம் ஏ அதை வரைஞ்சிடலாம். ஸோ அதுக்கு கரெக்டாக ஏ புள்ளியில் பாகைமானியை வைங்க, வச்சுக்கிட்டு 60 டிகிரி. இங்கே தான் நம்மளுக்கு கோடு இருக்குது, அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் பார்க்கணும். அப்போ நான் உள்ளே இருக்குது 60 டிகிரி, இதில் ஒரு புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஓகே வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு நான் ஒய்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே இனிமேல் என்ன வரையலானா, இந்த கோட்டு துண்டில் எதுவுமே இல்லை, இனிமேல் வந்து ஆறில் வந்து 90 டிகிரி இருக்குது சரிங்களா. அப்போ பாகைமானியை ஆர் புள்ளியில் வச்சுருங்க, வச்சுக்கிட்டு இங்கே தான் கோடு இருக்குது, இது எக்ஸ்ட்ரா வரைஞ்ச கோடு. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் பார்க்கணும். ஓகேங்களா, இங்கே நம்மளுக்கு 90 டிகிரி. அப்போ கரெக்டாக 90 டிகிரியில் ஒரு புள்ளி வச்சுருங்க. ஓகே இப்போ இந்த புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரையணும். ஓகே கோடு வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு நான் இசட்டுன்னு நேம் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு கோட்டு துண்டுமே அந்த வெட்டுற அந்த புள்ளி தான் என்னென்னா ஐ, அதுக்கு ஐன்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இனிமேல் இதில் அளவுகளை எழுதிடலாம். இது 110 டிகிரி, ஏ கோணம் 60 டிகிரி, ஓகே ஆர் கோணம் 90 டிகிரி. ஓகே இப்போ நம்ம ஒரு நாற்கரம் வரைஞ்சிட்டோம். இனிமேல் இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஃபார்முலாவை எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே ஃபார்முலாவை எழுதிக்கிட்டேன். இப்போ டியோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். டினா என்னென்னா மூலை விட்டம். அப்போ ஏ இதை ரெண்டையும் இணைச்சி ஒரு கோடு வரையலாம், இல்லாட்டா ஜிஐ இதை ரெண்டையும் இணைச்சி ஒரு கோடு வரையலாம். நான் ஏ புள்ளியையும் ஆர் புள்ளியும் இணைச்சி ஒரு கோடு வரைகிறேன் சரிங்களா. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் மூளை விட்டம் வரைஞ்சிருப்போம். இதில் இருந்தால் H1 வேல்யூவும் H2 வேல்யூவும் கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா. ஓகே இது கரெக்டாக, ஓகே இது கரெக்டாக 6.8 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எழுதிக்கலாம் 6.8 சென்டிமீட்டர். ஓகே டியோட மதிப்பை பிரதியிடலாம், 1/2 இன்று டியோட மதிப்பு 6.8. இனிமேல் H1 வேல்யூவும் H2 வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு மூளை விட்டத்தில் கரெக்டாக அளவுகோலை வைங்க, வச்சுக்கிட்டு மூளை மட்டத்தை எடுத்து நகர்த்தணும் சரிங்களா. நகர்த்தி கரெக்டாக ஐ புள்ளி வாரது வரைக்கும், ஐ புள்ளி வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு கோடை வரைஞ்சிருங்க. ஓகே வரைஞ்சிட்டோம். ஓகே இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். இது கரெக்டாக 2.6 இருக்குது. அப்போது H1 மதிப்பு 2.6 சென்டிமீட்டர். வேணால் இங்கேயும் எழுதிக்கலாம் 2.6 சென்டிமீட்டர். ஓகே இனிமேல் H2 மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு திரும்பவும் மூளை விட்டத்தில் ஸ்கேலை வச்சுருங்க, வச்சுக்கிட்டு இங்கே நம்ம நகர்த்தணும் சரிங்களா. நகர்த்தி எது வரைக்கும்னா ஜி புள்ளி வாரது வரைக்கும். ஓகே வந்தவுடனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு கோடு வரைங்க. இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 2.4 சென்டிமீட்டர் இருக்குது சரிங்களா. அப்போ எழுதிடலாமா, H2 = 2.4 சென்டிமீட்டர். ஓகே வேணால் இங்கேயும் எழுதிக்கலாம் 2.4 சென்டிமீட்டர். ஓகே எழுதிட்டோம். ஓகே இப்போ நம்மளுக்கு மதிப்பு தெரியும், மதிப்பை பிரதியிடலாம். H1 மதிப்பு என்னென்னா 2.6 கூட்டல் H2 மதிப்பு 2.4 சென்டிமீட்டர். ஓகே இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 1, 2, 3, 2, 6 இந்த புள்ளி அப்படியே வச்சுருங்க. இனி 4, 2, 8. ஓகே அப்போ நம்மளோட பேலன்ஸ் 3.4. இதுக்கு பிறகு இதை கூட்டலாம், 2.6, 2.4. ஓகே 6-ஐ 4-ஐயும் கூட்டினா 10, அப்போ இங்கே 0, மேலே 1. இனி 2-ஐ 2-ஐயும் கூட்டினா 4, 4 + 1 கூட்டினா 5. அப்புறம் இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுருங்க. பாயிண்ட் அப்புறம் 0-னால இந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்போது பெருக்கல் சிம்பிள் போட்டுக்கிட்டு இந்த 5-ஐ எழுதுங்க. ஓகே இப்போ இதை 2-ஐயும் பெருக்கலாம், 3.4, அப்புறம் 5. 5, 4, 20, அப்போ இங்கே 0. இனி பேலன்ஸ் 2. 3, 15. 15 கூட 2 கூட்டினா 17. ஓகே இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு அப்புறம் 0, அந்த 0 எழுதாண்டாம்.
அப்போ நம்மளுக்கு மதிப்பெண்ண கிடைக்குதுன்னா 17. ஓகே, ஃபைனலாக சதுர அலகு இல்லைங்களா. அப்போது நம்மளுக்கு இங்கே அலகு வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுனால இதோட அடுக்கில் 2 நம்ம எழுதிக்கணும். ஓகே, இப்போ நாற்கரத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம். நான் வரைமுறை எழுதியிருக்கேன் பாருங்கள், நம்ம எப்படி எல்லாமோ இந்த டயக்ராமை வரைஞ்சோமோ அதை அப்படியே நான் வந்து எழுதியிருக்கேன். வரைமுறை படி 1, AG = 4.5 cm அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். படி 2, AGயின் மேல் Gயில் கோணம் G = 110° உருவாக்கினேன். படி 3, ஜிஐ மையமாக கொண்டு 3.8 cm அளவுள்ள வில்லை வரைந்தேன், அது ஜிஎக்ஸை 6 வெட்டியது. படி 4, ஏஜியின் மேல் ஏயில் கோணம் A = 60°, ஏஆரின் மேல் ஆறில் கோணம் B = 90°யையும் உருவாக்கினேன், இதனால் ஏஒய் மற்றும் ஆர்இசட் கதிரும் உருவானது. இக்கதிர்கள் வெட்டும் புள்ளியை ஐ ஆகும். ஓகே, படி 4, ஏஜி ஆர்ஐ என்பது தேவையான நாற்கரம் ஆகும். சரிங்களா, நம்ம ஃபைனலாக ஒரு நாற்கரம் வரைஞ்சிட்டோம். இவ்வளோதான் அந்த சம். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பயிற்சி 5.4 இருக்கக்கூடிய எல்லா கணக்குக்கும் ஆன்சரை வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா, அப்போ பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.